Dear students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வெறுமனே போலார் ஃபார்மோட ஃபார்முலா எழுதி சம்ஸ் டெரிவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கன் பிளேன்ல ஹவ் கேன் வி டெரிவ் அ போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு ஆர்கன் பிளேன்ல நம்ம எப்படி நமக்கு அதோட போலார் ஃபார்ம் எப்படி டெரிவ் படுதுன்னு பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம டெய்லி லைஃப்ல போலார் ஃபார்முடைய ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்மளோட போலார் ஃபார்ம் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ வி ஹவ் மோர் தென் யூசஸ் இன் அவர் டெய்லி லைஃப் வி ஆர் யூஸிங் த போலார் ஃபார்ம். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் மேப்பில் கூட லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டினேஷனோட டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு, ஆங்கிள் ஃபைன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாமே நமக்கு இந்த போலார் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. தென் அது மாதிரி இந்த மிசைல் ஃபயரிங் இந்த மாதிரி நிறைய யூசஸ், வி ஹவ் லாட் ஆஃப் யூசஸ் இன் அவர் ப்ராக்டிக்கல் லைஃப் யூஸிங் த போலார் ஃபார்ம். ஸோ அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம சாப்டருக்குள்ள என்ட்ரு ஆகிக்கலாங்களா, டாபிக்குள்ளே வரேன். தென் போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம இந்த ஆர்கன் பிளேனில் எப்படி அதோட மாடுலஸ் ஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இசட் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஆர் ஏ ப்ளஸ் ஐபிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு என்னது ஆர்கன் பிளேனில், இது நமக்கு என்னது ரியல் ஆக்சிஸ், இது நமக்கு இந்த இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு பார்த்தோம். நமக்கு அது எக்ஸ் யூனிட் நமக்கு என்னது ரியல் ஆக்சிஸ்லையும், ஒய் யூனிட் இமேஜினரி ஆக்சிஸ்லையும் மென்ஷன் பண்ணி இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு சரியின் பாயிண்ட் பின்னு மென்ஷன் பண்ணோம். தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா, ஆரிஜன்லேருந்து அதோட பொசிஷன் வெக்டர் நம்ம எப்படி வரைஞ்சோம், தட் இஸ் இப்படி வரைஞ்சோமா, நமக்கு ஆரிஜன்லேருந்து அதோட பொசிஷன் வெக்டர் வரைஞ்சோம்னா நமக்கு இப்படி வரும். ஓகேங்களா, ஸோ நமக்கு இதெல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா வி ஆர் கெட்டிங் டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். அது நமக்கு அது மெயின் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம இதை எடுத்துக்குவோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு ஆரிஜின் ஓன் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ இது பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துகிட்டோம். தென் நமக்கு இது மாடுலஸ் ஆஃப் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு, இது நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து நமக்கு எக்ஸ் யூனிட்ஸ், இது ஒய் யூனிட்ஸா. ஸோ அப்போது இதோட சைட் நமக்கு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸா இல்லைங்களா. சிம்பிள், நமக்கு என்னது இசட் சிம்பிளாக தான் நமக்கு இது ஆர் எடுத்தோம் அப்படின்னாக்கா, சிம்பிள் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா. இதுதான் நமக்கு பைத்தாகரஸ் தியரத்தோட ஜென்ரல் பிரின்சிபல் நமக்கு இதானே இல்லைங்களா. நமக்கு த ஸ்கொயர் ஆஃப் ஹைபோதெனியஸ் இட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் தான். அப்போது சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் தான் நமக்கு என்னது ஆர் ஸ்கொயர், தட் இஸ் அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஆர் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம், மார்லஸ் இசட் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ மார்லஸ் இசட் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் அன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் டு தட் செட்டிங் பாயிண்ட் பி. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, தென் இதையே தான் நம்ம கொஞ்சம் அடிஷ்னல் கேட்டகரியாக பார்க்க போகிறோம் இங்கே. இதில் இந்த நமக்கு போலார் ஃபார்ம் பார்க்கும்போது இப்போ நமக்கு இது ரியல் ஆக்சஸ், இது இமேஜினரி ஆக்சஸ்ங்களா. இப்போது சர்டின் பாயிண்ட் பி மென்ஷன் பண்ணிட்டோம், எக்ஸ் யூனிட் இருக்கக்கூடிய, ஒய் யூனிட் இருக்கக்கூடிய, எக்ஸில் எக்ஸ் யூனிட் ரியல் ஆக்சஸ்லேயும் ஒய் யூனிட் இமேஜினரி ஆக்சஸில் இருக்கக்கூடிய சர்டின் பாயிண்ட் பி மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஆரிஜின்லேருந்து அதுக்கான லைனு நம்ம வரைச்சிட்டோம். இப்போது இதை நம்ம எப்படி தீட்டாவாக மென்ஷன் பண்ணலாம், அதோட தமிழில் சொன்னாக்க அந்த ஆய துளைகளை பொறுத்து தென் அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லென்த்து நம்ம ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இந்த மார்லஸ் ஆஃப் இசட் தான் நம்ம என்ன எடுத்துட்டோம், ஆறு நம்ம எடுத்துக்கிட்டோம், ஹூஸ் லென்த் இஸ் ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போது இதோட ஆரிஜன்லேருந்து அதாவது நமக்கு இந்த ஆரிஜன்லேருந்து அந்த கிடைமட்ட கோட்டிலேருந்து ஒரு நமக்கு அது ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கிறது நமக்கு தீட்டா. ஸோ இதை தீட்டா எடுத்துட்டோம்னாக்கா, ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் எப்படி மென்ஷன் பண்ணலாம் நமக்கு டிபெண்ட் பை ஆர் கமா தீட்டாவா. ஓகேங்களா, ஸோ இப்போது நமக்கு என்னது ஆஸ் யூஷுவல் அதே தான், உங்கள் எக்ஸ் யூனிட் நமக்கு என்னது இது, ஒய் யூனிட் நமக்கு இதுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இது எக்ஸ் யூனிட்ஸ் இல்லைங்களா. இப்போது இது நமக்கு என்னது ஆப்போசிட் சைடுங்களா, தீட்டாவுக்கு ஆப்போசிட் இல்லாமல் ஹைபோதனிஸ் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு நமக்கு இது அட்ஜசன்ட் சைடுங்களா. ஓகே, இப்போது இது நமக்கு என்னது இது எக்ஸ் யூனிட்ஸ் இது ஒய் யூனிட்ஸ் தான் நமக்கு, நம்ம தானே இது எக்ஸ் யூனிட்ஸ் இது ஒய் யூனிட்ஸ் தான் நமக்கு, ரைட். இப்போது சிம்பிளாக இதிலேருந்து எப்படி நம்ம இந்த துருவ வடிவங்களாகிய நமக்கு என்ன சொல்லுவாங்க, சிம்பிள் நமக்கு இந்த சிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எடுத்து எடுக்கிறோம், தட் இஸ் காஸ் தீட்டா. இப்போ சைன் தீட்டா ஃபஸ்ட் எடுக்கலாம், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் நமக்கு என்னப்பா ஆப்போசிட் சைட் பை ஹைபோதனியஸ்ங்களா. ஸோ இங்கே ஆப்போசிட் நமக்கு என்னப்பா ஒய்யா, ஒய் பை ஆர். ஓகேங்களா, அப்போது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். அதே மாதிரி காஸ் தீட்டா எடுத்து பார்க்கலாம், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் நமக்கு என்னப்பா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோதனியஸ்ங்களா, ஹைபோதனியஸா. அப்போது அஜசன் நமக்கு என்னதுங்க எக்ஸா, இந்த அஜசன் சைடாக நமக்கு எக்ஸ் டிவைட் பை ஹைபோதனிஸ் ஆருங்களா. தெர்ஃபோர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர், இதுக்குள்ள காஸ் மட்டும் படிக்கோங்க, தட் இஸ் ஆர் காஸ் தீட்டா
which is equal to x அதே மாதிரி நமக்கு என்னது r sin தீட்டா which is equal to y ஓகேங்களா இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது நமக்கு என்னது ஒரு ஜஸ்ட் x z is equal to x plus iy அப்படிங்கற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதலாம் நமக்கு அதோட போலார் ஃபார்முல தட் இஸ் z which is equal to what's the value of x r cos தீட்டாவா and then plus x plus i into what's the value of y inge r sin theta angle okay idu da namak enadhu general form of a general polar form of a given complex number or complex number oda general polar form pathinga namak idu da adu idu kuda inna kuda epdi start aalavnaaka rendu la common a r veli eduthirunga rendu la common a r veli eduthu namak enna aagum r into cos theta plus i sin theta pa okay la then ipo adoda argument theliva paathiralame இப்போ நமக்கு அது tan theta வேணும் என்ன பண்ணுவோம் நமக்கு sin theta cos theta பாத்துறோம் tan theta நமக்கு என்னப்பா நமக்கு opposite side by adjacentங்களா சோ அப்போ tan theta which is equal to opposite நமக்கு என்னதுங்க y adjacent side xங்களா by x இது நம்ம theta மட்டும் வேணாக்கா tan அத போச்சு tan inverse ஆகுமா theta is equal to tan inverse of y by x இதுதான் நமக்கு என்ன அதோட argument form அதோட argument form of a complex number okayla so theriya paathuvonga idu namak enadhu polar form of a complex number namak idha z which is equal to r into cos theta plus I sin theta idha namak enadhu polar form idu namak enadhu argument form okayla so idhila inna theriya paakumnaaga and principal argument na enna idhella pathi theriya paapom adukku maadi nama just na sonna pathinga the practical life la eppadi use aagudhu appdi solradhilla oru chinna example nam paathukalam கொஞ்சம் இப்போ இது கொஞ்சம் பெரிய டயக்ராமாக இருக்கும் ஓகேங்களா நமக்கு இது நமக்கு எப்படி சொல்கிறது இந்த சிஸ்டம் நாலேஜில் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் அதனால் நம்ம எதாவது ட்ரா பண்ணி தான் போட்டு காமிச்சாகணும் ஓகேங்களா நமக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதுன்னு அதுவே வந்துட்டு இந்த சம் ரெக்கார்டர்லாம் வச்சுட்டு கேமரா மொபைல்லே வச்சு பண்ணுறதுலாம் நமக்கு தெரியாது நம்ம மேனுவலாக நம்ம போட்டு காமிச்சிடலாம் ஓகேங்களா கொஞ்சம் இப்போ அது ட்ரா பண்ணுறது லேட் ஆகும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு போட்டு காமிச்சிடலாம் இப்போ வாங்க டயக்ராமுக்கு போயிடலாம் ஃபஸ்ட் இந்த ரெண்டு டயக்ராமில் இந்த டயக்ராம் கொடுக்கலாம் ஸோ நம்ம கண்ட்ரி தான் கொஞ்சம் சுமாராக தான் வரைஞ்சிருக்கேன் ரஃபாக வரைஞ்சது தான் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிற டெஸ்டினேஷன் நம்ம இங்கே இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்டோட லொக்கேஷன் நீங்கள் பார்க்கணும் ஓகே அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த நம்ம ஆங்கிளாக வச்சுக்கிட்டு நம்ம என்னது ஒரு ஆர்கமெண்ட் ஃபார்ம் நமக்கு என்னது ஒரு ஆர்கன் பிளே நம்ம வரைஞ்சிட்டு தென் இதுக்கு இடப்பட்ட நமக்கு தீட்டா வரைஞ்சிக்கலாமா நமக்கு தீட்டா மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா தென் நமக்கு யூனிட் சர்க்கிள் ரேடியஸ் இதனை தெளிவாக இங்கே சொல்லலாம் நமக்கு ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல சர்டன் பாயிண்ட் நமக்கு டெஸ்டினேஷன் பாயிண்ட் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நம்ம ரீச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது யூனிட் சர்க்கிள் ரேடியஸில் ஒவ்வொரு சர்க்கிள் ஒவ்வொரு சர்க்கிள் ரேடியஸ் யூனிட் ஒவ்வொரு நமக்கு அது ஒவ்வொரு ரேடியஸ் சர்க்கிள்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எத்தனை எவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருக்கும் அதோட கிலோமீட்டர்ஸ் எத்தனை அப்படிங்கிற ஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் எத்தனை சர்க்கிள் தாண்டி இது இருக்குன்னு ஃபைன் பண்ணிக்கலாம் இப்போ சர்டன் பாயிண்ட் நமக்கு பி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பி இங்கே இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு என்னது 1, 2, 3 அப்போது 3 ரேடியஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து இதை நமக்குறது இந்த தீட்டா இது நம்ம சடன் தீட்டா நமக்கு 45 டிகிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை மென்ஷன் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மிசைல் ஃபயரிங் அப்படின்னு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஸோ இந்த ஏவுகணை செலுத்துகிறாங்க பார்த்தீங்களா ஏவுகணை தாக்குதல் நடத்துறதுக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது இப்போ மிசைல் நமக்கு எங்கே இருக்குது தென் நம்ம இங்கேருந்து இங்கே நம்மளாம் இந்த இடத்த நம்ம டார்கெட் பண்ணி நம்ம அதை அந்த இடத்த அடிக்கணும் அப்படின்னாக்கா ஸோ நமக்கு என்னது ஸோ நமக்கு அது 1, 2, 3, 4 ஒவ்வொரு ரேடியஸ் ஐ மீன் ஒவ்வொரு யூனிட் ரேடியஸ்க்கும் நமக்கு அது இதில் ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுக்கலாம் 20, 30, 40 கிலோமீட்டர் தூரத்தில் தென் நமக்கு என்னது இத்தனை டிகிரி ஆங்கிளில் அப்போ நமக்கு அது ஒரு 220 டிகிரி ஆங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நமக்கு அந்த ஆங்கிள் வந்து 220 டிகிரி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக நமக்கு அது இந்த டார்கெட்டை நம்ம தாக்கி அழிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னது கூகுள் மேப்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கூகுள் மேப் மோரோவர் கூகுள் மேப் எல்லாமே இதை யூஸ் பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு இதை யூஸ் பண்ண அப்போ நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சார் அதை எப்படி சொல்லலாம் நாம அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போது நீங்கள் இருக்கிற இடம் தான் அதோட ஆரிஜின் சிம்பிள் சொல்லணும்னாக்கா நீங்கள் இருக்கிற இடம் தான் அதோட ஆரிஜின் இப்போ ஒரு மிசைல் நான் ஃபயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் அந்த மிசைல் இருக்கிற இடம் தான் நமக்கு ஆரிஜின் இப்போ இங்கே இருக்கோம் நம்ம இங்கேருந்து ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த இடம் தான் நமக்கு ஆரிஜின் ஸோ நமக்கு அந்த டார்கெட்டிங் பாயிண்ட் நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது அதோட ஆங்கிள் மென்ஷன் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ அங்கேயே நமக்கு என்னது ஒரு ரியல் ஆக்சஸ் இமேஜரி ஆக்சஸ் வரைஞ்சி ரியலான இமேஜரி ஆக்சஸ் வரைஞ்சி நமக்கு என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு
தென் அதோட ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு யூனிட் ரேடியஸில் நமக்கு எத்தனை சர்க்கிள் தாண்டி அது இருக்குது அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணி காமிச்சிடும். ஸோ அப்போது இன் பிட்வீன் தம் இங்கே இருந்ததுனா கூட நமக்கு என்னது 10, 20, 30, 35, 37 கிலோமீட்டர் சரி இந்தியா நமக்கு அதில் நமக்கு என்னது நமக்கு நானோகிராஃப் போட்டு அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடும் எத்தனை மீட்டர் தூரத்தில் இருக்குன்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணிட்டு வி ஆர் கோயிங் டு ஹீட்டிங் த டார்கெட் ஓகேங்களா. அதுக்கெல்லாமே இது யூஸ் ஆகுது. நம்ம ஒரு முறை எகைன் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். தென் நமக்கு என்னது போலார் ஃபார்ம் நமக்கு என்னது இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதான் அதோட நமக்கு என்னது போலார் ஃபார்ம். இது நமக்கு எதை பேஸ் பண்ணியிருக்குது தட் இஸ் தி நமக்கு என்னது எதை பேஸ் பண்ணியிருக்குது ஆர் கமா தீட்டாவை பேஸ் பண்ணியிருக்கு. தென் இதுவே இது ஒரு காஞ்சிகேட் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு காஞ்சிகேட் ஃபார்ம் காஞ்சிகேட் போலார் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு காஞ்சிகேட்டுக்கு போலார் ஃபார்ம் எடுக்கிறோம். அப்போது இசட் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஆகுங்களா. அது இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்க்கு நமக்கு என்னது இந்த ஃபார்ம் கிடைக்குது. இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்ங்கிற பட்சத்தில் நமக்கு என்னது அதோட இது பார்த்தினாக்கா இசட் ஆஃப் ஆர் கமா மைனஸ் தீட்டா. இங்கே ஆருங்கிறது நமக்கு என்னது அது டிஸ்டன்ஸ். நமக்கு டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன மைனஸ் போடவே முடியாது. கான்ஜுகேட் நமக்கு என்னது இருக்கிறப்ப டிஸ்டன்ஸுக்கு மைனஸ் போடவே முடியாது. நமக்கு டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் சிம்பிள் அவ்வளோதான். ஏன்னா நமக்கு அது ஒரு மாடுலஸ் வேல்யூ தான் நமக்கு ஆர் நமக்கு மாடுலஸ் மைனஸ் பண்ண முடியாது. ஏன் சார் இப்படி போகிறோம் அப்படின்னாக்கா ஆய்வு பாருங்கள் சிம்பிள். இப்போ நமக்கு அது இசட் இஸ்கோல் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எடுத்துக்கிட்டோம். நமக்கு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போது அது ஒரு கான்ஜுகேட் எடுக்கிறப்போ நமக்கு என்னது இன்பிடிவின் தான் நமக்கு நடுவில் மைனஸ் வரணுமா ஓகேங்களா. அதுதான் இப்போ நான் பாருங்கள் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ரெண்டு இடத்துலையும் நம்ம காஸ்க்கு மைனஸ் தீட்டா அப்ளை பண்ணுவோம் சைனுக்கு மைனஸ் தீட்டா அப்ளை பண்ணணுமா. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஆல்வேஸ் காஸ் தீட்டா. காஸ் இஸ் ஆல்வேஸ் காஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷனாக நமக்கு 11th பார்த்துருக்கோம். காஸ் அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படை சார்பு அது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன தான் மைனஸ் அதோட தீட்டாவை மைனஸ் அப்ளை பண்ணாலும் நமக்கு என்னது ப்ளஸ் எல்லாம் வரும். தென் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா சைன் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷனா அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்னது மைனஸ் சைன் தீட்டா. சைன் என்பது நமக்கு அது ஒரு ஒற்றைப்படை சார்பு. ஸோ அப்போது அதோட காம்ப்ளெக்ஸ் நமக்கு அது காஞ்சுகேட் போலார் ஃபார்ம் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ நமக்கு அடிஷன் அண்ட் அடிஷன் சப்ராக்ஷனில் எப்படி நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடைக்குதோ ஓகேங்களா. தென் அதோட ரொம்ப அட்வான்டேஜ் நமக்கு இது இப்போ மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் அதோட பவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் இப்போ அதோட பவர் நமக்கு என்பதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான இதுக்கெல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா என்னது இந்த போலார் ஃபார்ம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போது நார்மலாக என்ன பார்த்தோம் ஆகுமெண்டா இசட் பார்த்திங்க அப்படின்னாக்க நேரம் நமக்கு ஆகுமெண்ட் ஆஃப் இசட் நம்ம என்னப்பா தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸா ஒய் பை எக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதில் அதில் அதோட பிரின்சிபல் ஆகுமெண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரின்சிபல் ஆகுமெண்ட்டை கேபிட்டல் மென்ஷன் பண்ணுவோம். தட் இஸ் கேபிட்டல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் இசட்டுங்கிறது நார்மல் அதோட ஆகுமெண்ட் ஃபார்ம். நமக்கு அதோட பிரின்சிபல் ஆகுமெண்ட் இருக்குது அதோட நமக்கு என்னது டோட்டல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட். அப்போ ஆகுமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு நமக்கு என்னது என் பையை நோட் இது பண்ணுவோம். நமக்கு 2n π. ஸோ நமக்கு அது 2π நமக்கு அது ஒரு யூனிட் ரேடி சர்க்கிளாக நமக்கு அடுத்து நமக்கு என்னது 2π ஐ மீன் நமக்கு அது ஃபஸ்ட் சர்க்கிள் நமக்கு என்னது ஒரு யூனிட்டு செகண்ட் சர்க்கிள் ரெண்டு யூனிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா நமக்கு என்னது 2π ஆட் பண்ணிட்டே போகுமா. அப்புறம் இது 1 2π 2 2π 4 2π அப்படியே போயிட்டே இருந்தால் நமக்கு என்ன ஆகும் n 2π வரல. அதாவது 2n π ஃபார்ம் வரையெல்லாம் போகிறது நமக்கு அது அதோட பிரின்சிபல் ஆகுமெண்ட் ஓகேங்களா. தென் இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னாக்கா அது தனித்தனி கோடோட்டாக பிரித்து பார்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுக்கக்கூடிய அந்த இட பாயிண்ட் வந்து நமக்கு சர்டைன் பாயிண்ட். இப்போது அதோட தீட்டாவை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதோட தீட்டா வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் நமக்கு அது ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்குது லைசின் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். இது ரியல் ஆக்சிஸ் இது இமேஜினரி ஆக்சிஸ் நமக்கு ஓகேங்களா. இப்போ நமக்கு அது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல அமையுது அப்படின்னாக்கா நமக்கு அது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா சிம்பிள் அவ்வளோதான் ஓகேங்களா. நமக்கு அது இங்கே நமக்கு இங்கே நமக்கு என்னது ரியல் அண்ட் இமேஜின் ரெண்டுமே பாசிட்டிவாக நமக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போ அதுவே செகண்ட் குவாட்ரன்ட் அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த இடத்துல அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஆங்கிள் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது இங்கே பாருங்கள் இது ரியல் ஆக்சிஸ் இது இமேஜினரி ஆக்சிஸ் எடுத்துக்கலாமா. இப்போது இதான் நமக்கு பையங்களா இந்த பக்கம் வந்தால் பையாகும். ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம எப்பயுமே நமக்கு அதோட ஆங்கிள் மென்ஷன் பண்ணுவோம். இந்த வயசு வந்தால் நமக்கு அது பையன் மென்ஷன் பண்ணுவோம். அது இந்த வயசு வந்தால் நமக்கு என்ன ஆகிடும் மைனஸ் பையன் மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி இதில் நமக்கு π/2 ப்ளஸ் தீட்டான்னு எழுதலாம். அதர் வயசு நமக்கு என்னது பை மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா. பையிலிருந்து மைனஸ் ஆல்ஃபா நமக்கு இது ஆல்ஃபா தான் நமக்கு ஆங்கிள் நமக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் நமக்கு இதை நமக்கு ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்களேன். சரி
इंतको सेकंड क्वार्टर अमेद अभी पक्ष नमक इतना इतना आलफा ओके आलफांग पक्ष नमक पैल मैनस्टिक नाम सिंपल अवलोदा अब नमक थीटा इज ईक्वल टू पै माइनस अल्फा इवे नमुक थर्ड क्वार्टर अमेदन वो क्वार्टर नमक इत रियल एक्सिस इत इमेजरी एक्सिस वह नमक इंत अमेदन वो थर्ड क्वार्टर सर्टेन पॉइंट इंव ओके नमक पै प्लस आलफान मेन अब सिंपला नमक आलफा एट नम तीटा नमक आंगल नमु आलफान एग्राम वैसे पड़े आलफा नमक तीटा आलफा ईक्वल ओके पाती नमक इतटा ओके नमक आलफा वो डिस्टन नम्बर आलफान वो अब आंगल नमु आलफान वो अब नमक पै माइनस आलफान इतना नमक तीटान वे आलफान वो நாங்கள் நமக்கு அந்த ஆல்பா எடுக்கறோம் அப்படினாக்கா இது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் நமக்கு என்னது இந்த பக்கம் இருந்து இங்க வந்தா மைனஸ் பைங்களா மைனஸ் பை ல இருந்து நமக்கு ஒரு ஆல்பா ஆட் பண்றோம் நமக்கு தேர்ஃபோர் இங்க நமக்கு என்னது தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பிளஸ் ஆல்பா னு மென்ஷன் பண்ணலாம் अदरवाइज பை மைனஸ் சரி ஆல்பா மைனஸ் பை னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆல்பா மைனஸ் பை ஆர் பை மைனஸ் ஆல்பா மென்ஷன் பண்ணிக்கலாம் தேர்ஃபோர் இங்க பாருங்க இங்க இருந்து இங்க வந்தா நம்ம மைனஸ் பை வருங்களா சோ மைனஸ் பை इतना नमक प्लस आलफा नमुक इंगल नमु माइनस फाइव प्लस आलफान मेन पड़ा अलग फाइव माइनस आलफान मेन पड़ा इवे नमुक फोर्थ क्वाड्रेंट वो वो रियल एक्सिस नमक इमेजिनरी एक्सिस रियल फोर्थ क्वाड्रेंट नमुक इंवे ओके मेन पड़ा नमुक इंटे नमक तनिया तीटा मेन पड़ा क्या नमक नयटी डिग्री ताँडा नमु तीटा नमक आलफा मतलब नमुक जस्ट आलफा अभी पे नमक आलफा नमक मैनस्टल नमुक दोर इं नमक तीटा ईक्वल टू मैनस्लफा नमक क्लॉक वैस वादा मैनस नमुक तीटा ईक्वल टू मैनस्लफा ओके इप्ली मेन पड़ी फर्स्ट पार्टी सुन पाँगें फर्स्ट क्वार्टर अमचदा अमजदनाक तीटा ईक्वल टू आलफा ओके सेकंड क्वार्टर अमजदनाक नमक थीटा ईक्वल टू फाइव माइनस अल्फा फाइव नमु आलफा माइनस पड़ा नमुक फाइव आलफा माइनस माइनस पड़ा थर्ड क्वार्टर अमजदनाक दट इज माइनस फाइव प्लस अल्फा ओके नमक आलफा माइनस फाइव नहीं मेन पड़ी फोर्थ क्वार्टर अमजद अब नमक थीटा ईक्वल टू माइनस अल्फा सिंपल अवलोदा सो थीटा ईक्वल माइनस अल्फा नमें सिंपल नमक कासुक्कु प्लस सैनुक्कु माइनसुंगला सिंपल पाँच इतने कास कमें कास वो नमक रियल एक्सिस सैन वो इमेजिनरी एक्सिस अब कास ऑफ प्लस थीटा इज कास थीटा सैन ऑफ माइनस थीटा इज माइनस सैन थीटा दैट इज इक्वल टू नमक माइनस अल्फा एटो ओके सिंपल नाम आर्गुमेंट ऑफ इज़ेड वह एपी नाम अदोड प्रिंसिपल आर्गुमेंट मेन पड़े अब पाती नाम ऐसे सुनाने प्रिंसिपल आर्गुमेंट इज नथिंग बट फर्स्ट रेडियस पता यूनिट रेडियस नमक प्रिंसिपल आगमेंट सुनो अब नमक ना आगमेंट पे नमक ना प्रिंसिपल नमक यूनिट सर्किल पे नमुक अभी पक्ष और नार्मल आगमेंट आफ इजट प्रिंसिपल आफ आगमेंट आफ इजट आड पड़ा सेतुबाद प्रिंसिपल आगमेंट आफ इजट इतनी नमें स्माल एआरजी पड़ोना नमक आगमेंट आफ इजट कैपिटल एआरजी पड़ोना अगर प्रिंसिपल ओके मुदनमें सिंपला नमक मुदनमें वीचकम ओके कैपिटल आगमेंट आफ इजट प्लस 2n பை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த 2n பை ஆட் பண்ணி நாம எப்படி எழுதலாம் அப்படினாக்கா பாருங்க இப்போ நாம அதோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்க்கு ஒவ்வொரு வேலைய அப்ளை பண்ணிட்டே வரலாம் இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்க்கு வந்துட்டு நம்ம 0 அப்ளை பண்ணனும் வந்துங்களே 0 அப்ளை பண்ணா அதோட வேல்யூ 1 கிடைக்கும் எப்படி சார் அப்படினு பாத்தீங்க அப்படினாக்கா இப்போ பாருங்க cos θ + I sin θங்களா இப்போ 0 அப்ளை பண்ண பாருங்க cos 0 plus i sin 0 ங்களா சோ நமக்கு என்னது sin 0 ோட வேல்யூ 0 தான் ஓகேங்களா அப்ப 0 எடுத்தீங்க 0 ஆயிடும் cos 0 ோட வேல்யூ 1 ங்களா 1 plus 0 சோ அப்படிங்க பட்சத்துல நமக்கு என்ன ஆகும் அதோட வேல்யூ நமக்கு என்னது z ோட வேல்யூ z ோட வேல்யூ 1 ஆகும் தென் இதுவே நமக்கு என்னது நார்மல் ஆர்குமெண்ட் ஆஃப் z நார்மல் அதோட நமக்கு அதோட ஆர்குமெண்ட் ஃபார்முலா என்ன பண்ணுவோம் நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு 1 நமக்கு என்னது 0 plus அதாவது நமக்கு என்னது ஆர்குமெண்ட் ஆஃப் z எப்படி எழுதுவோம் நமக்கு கேப்பிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் z நீங்க கேப்பிட்டல் ஆகுமெண்ட் ஆஃப் இஸ் பிளஸ் 2n பை போடுமா நமக்கு அப்ப என்ன ஆகும் 0 பிளஸ் 2n பை தட் இஸ் 2n பை நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ அதுவே ஒன்னு முடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ
அடுத்தது வரலாம். ஆகுமெண்ட் ஆஃப் இசட்டில் வந்துட்டு, சாரி கேபிட்டல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட், பிரின்சிபல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட் தானே. ஆகுமெண்ட் ஆஃப் இசட்டில் வந்துட்டு ஜீரோ முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பை பை டூ அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். பை பை டூ அப்ளை பண்ணுறோம், என்ன கிடைக்கும்? காஸ் பை பை டூ ப்ளஸ் ஐ சைன் பை பை டூ. சைன் பை பை டூவோட வேல்யூ ஒன் ஆகும் நமக்கு, இல்லைங்களா? பாருங்கள், காஸ் பை பை டூ ப்ளஸ் ஐ சைன் பை பை டூ வரும். காஸ் பை பை டூ வேல்யூ ஜீரோ, ஐ இன்ட்டு சைன் பை பை டூவோட வேல்யூ ஒன்று, தட் இஸ் ஈக்குவல் நமக்கு என்னது, ஐ கிடைக்குமா இல்லைங்களா? அப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு என்னது, இசட் என்ன கிடைக்கும், ஐ கிடைக்கும். ஸோ தென் அதோட நார்மல் ஆகுமெண்ட் ஃபார்ம் எப்படி இல்லை, நமக்கு ஆகுமெண்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, அதோட பிரின்சிபல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட் இல்லைங்களா, ப்ளஸ் டூ என் பைங்களா. இப்போ பிரின்சிபல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட் நமக்கு பை பை டூ ப்ளஸ் டூ என் பை கிடைக்குங்களா, பை பை டூ ப்ளஸ் டூ என் பை கிடைக்கும். இப்போ அதுவே அடுத்தது பை பை டூ முடிச்சிடும், பை அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது அடுத்த குவாட்ரண்ட் பார்க்கலாம். ஒரு குவாட்ரண்ட் ஜீரோ பை ஜீரோ பை பை டூ அப்ளை பண்ணிட்டோம், தென் பை வந்துட்டோம், ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டே வரலாம். இப்போ பை அப்ளை பண்ணுறோம், பை அப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பைங்களா. காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன்று, தென் சைன் பையோட வேல்யூ ஜீரோ. ஸோ அப்படிங்கிற பட்சம் நமக்கு அது மைனஸ் ஒன் கிடைக்குங்களா. அப்போ ஜெட்டோட வேல்யூஸ் நமக்கு மைனஸ் ஒன் கிடைக்குங்களா, நமக்கு ஜெட்டோட வேல்யூ மைனஸ் ஒன் கிடைக்குங்களா. அதுவே நமக்கு நார்மல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட் எழுதுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன கிடைக்கும், நமக்கு பிரின்சிபல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட் ப்ளஸ் டூ என் பை, தட் இஸ் பை ப்ளஸ் டூ என் பை ஃபார்ம் கிடைக்கும் நமக்கு, ஓகேங்களா? இது முடிஞ்சது. அடுத்து நமக்கு மைனஸ் ஐ பை டூக்கு வரலாம். நம்ம ஜீரோ டூ, ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்னது, இதோட எல்லையே நமக்கு என்னது, ஆகுமெண்ட் ஆஃப் இசட்டோட எல்லையே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பைக்குள்ளே தான் அமையும், ஓகேங்களா? ஸோ அது நமக்கு பிரின்சிபல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட்டுங்கிறதே சிம்பிள், நான் முன்னாடி சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக. தென் மைனஸ் பை, அதாவது நமக்கு அது ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் ஆகுமெண்ட், ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் ஆகுமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தென் மைனஸ் பை இஸ் லெஸ் தென் ஆர் லெஸ் தென் மைனஸ் பை இஸ் லெஸ் தென் மைனஸ் பைக்கு முன்னாடி வரலாம், மைனஸ் பை வந்தால் நமக்கு அது வேறு வேல்யூ போயிடும், ஓகேங்களா? மைனஸ் பை இஸ் லெஸ் தென் கேபிட்டல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் பை, ஓகேங்களா? மைனஸ் பைலேருந்து ப்ளஸ் பை வரல தான் நமக்கு என்னது, அதோட எல்லை இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போது சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, ஊஸ் வெரி இஸ் ஊஸ் ரேஞ்சஸ் ரேஞ்சஸ் மைனஸ் பை லெஸ் ஆர் ஈக்குவல் டு தீட்டா இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் பை வரல கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் ஆகுமெண்ட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பை வரல தான், ஓகேங்களா? அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, மைனஸ் பை போனது ஓப்பன் ப்ராக்கெட் கமா ப்ளஸ் பைக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஆஃப் ஓப்பன் தான். இப்போ அடுத்த ரேஞ்சுக்கு வரலாம். இப்போ நமக்கு என்ன, அப்போ ஜீரோ பார்த்தாச்சு, பை பை டூ பார்த்தாச்சு, அப்படிங்கிற பட்சம் நமக்கு என்ன பண்ணணும், மைனஸ் பை பார்க்க முடியாது, ஏன்னா மைனஸ் பை அதில் அடங்காது இல்லையா? அப்படிங்கிற பட்சம் நமக்கு மைனஸ் பை பை டூ வேணும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மைனஸ் இந்த தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட ரேஞ்ச் வந்து மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பைக்குள்ளே தான், அதாவது மைனஸ் பைக்கு முன்னாடி வரல ப்ளஸ் பை வரல தான், ஓகேங்களா? ஓகே, இப்போது அடுத்த ரேஞ்சுக்கு வரலாம். நமக்கு அடுத்து நமக்கு அது ஜீரோ அப்ளை பண்ணியாச்சு, பை பை டூ அப்ளை பண்ணியாச்சு, தென் பையும் அப்ளை பண்ணியாச்சு, ஓகேங்களா? அடுத்து மைனஸ் பை பை டூக்கு வரலாமே, மைனஸ் பை பை டூ நமக்கு இங்கே வருமா நமக்கு, இல்லைங்களா? இங்கே பாருங்கள், பை பை டூ ஜீரோ அப்ளை பண்ணிட்டோம், பை அப்ளை பண்ணிட்டோம், ஜீரோ அப்ளை பண்ணிட்டோம், பை பை டூ அப்ளை பண்ணிட்டோம், பையும் அப்ளை பண்ணிட்டோம், தென் மைனஸ் பை பை டூ வரைக்கும் வரலாமா? இங்கே மைனஸ் பை வராது, ஏன்னா மைனஸ் பை ரேஞ்சில் இல்லைல்ல, அதனால் மைனஸ் பை பை டூ வரைக்கும் எடுக்கலாம். அப்போது கேபிட்டல் ஆகுமெண்ட் ஆஃப் இசட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பைன்னு எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் பை எடுத்தால் நமக்கு என்ன ஆகும், காஸ் ஆஃப் மைனஸ் பை ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை வருங்களா, ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன வரும், நமக்கு காஸ் பையோட வேல்யூ நமக்கு என்னது, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா தான், அது நமக்கு அது காஸ் ஆஃப் பை தான் வரப்போகுது நமக்கு, இல்லைங்களா? இன்னொரு விஷயத்துக்கு கவனிங்க, நான் இப்போ தான் சொன்னேன் ஆனால் மறுபடியும் தெரியாமல் போட்டேன், பை பை டூ தான் அப்ளை பண்ண முடியும், பை அப்ளை பண்ண முடியாது இல்லையா, அதோட ரேஞ்ச் மைனஸ் பை கிடையாது இல்லை நமக்கு. ஓ பை பை டூ அப்ளை பண்ணுங்கள், பை பை டூ மைனஸ் பை பை டூ. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ப்ளஸ் காஸ் தீட்டாங்களா, அப்படி நமக்கு என்ன ஆகும், காஸ் பை பை டூ ப்ளஸ் நமக்கு என்னது, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா சீக்கல் டு மைனஸ் சைன் தீட்டாவா, தட் இஸ் சைன் பை பை டூ ஆகிடும், ஓகேங்களா? காஸ் பை பை டூ வேல்யூ ஜீரோ, மைனஸ் ஆஃப் சைன் பை பை டூவோட வேல்யூ நமக்கு என்னது, ஐ இன்ட்டு ஒன் வருங்களா நமக்கு. ஸோ தேர் ஃபோர் ஜீரோ மைனஸ் ஐ, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. அப்போது ஜெட்டோட வேல்யூ நமக்கு என்ன வரும், மைனஸ் ஐ வரும், ஓகேங்களா? இப்போது
அதோட நார்மல் ஆர்குமெண்ட் ஃபார்ம் எப்படி இதெல்லாம் நமக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் நமக்கு என்னது பிரின்சிபல் டொமைன் நமக்கு பிரின்சிபல் அதோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ப்ளஸ் டூ என் பைங்களா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் நமக்கு என்னது மைனஸ் பை பை டூ ப்ளஸ் டூ என் பை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா அதோட ஜெட் ஃபார்ம் ஓகேங்களா, அதோட கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் ஃபார்ம் அந்த நார்மல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன கிடைச்சது, இதுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு ஜீரோ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது, காஸ் ஜீரோ ப்ளஸ் ஐ சைன் ஜீரோ அப்படிங்கிற பட்சம் நமக்கு கிடையாது ஒன் கிடைச்சதுங்களா. ஜீரோ அப்ளை பண்ணும்போது அது ஒரு வேல்யூ நமக்கு கிடையாது ஒன் கிடைச்சது. தென் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது டூ என் பை ப்ளஸ் ஜீரோ, தட் இஸ் டூ என் பை மட்டும் தான் கிடைக்கும், டூ என் பை ப்ளஸ் ஜீரோ ஓகேங்களா. அடுத்தது ஜீரோ அப்ளை பண்ணிட்டோம், அடுத்து நமக்கு என்ன பண்ணோம் ஃபைவ் பை டூ அப்ளை பண்ணுமா, ஃபைவ் பை டூ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் காஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை டூ அப்படிங்கிற போது நமக்கு காஸ் ஃபைவ் பை டூ வேல்யூ ஜீரோ கிடைச்சது. தென் சைன் ஃபைவ் பை டூ வேல்யூ ஒன்னு போது நமக்கு ஐ கிடைச்சதா நமக்கு தட் இஸ் ஐ. ஸோ இதோட வேல்யூ எப்படி இருந்தது நமக்கு டூ என் பை ப்ளஸ் ஃபைவ் பை டூ போட்டோம் ஓகேங்களா. அடுத்தது ஃபைவ் முடிச்சிட்டோம் இல்லைங்களா, அடுத்தது நமக்கு என்ன இருந்தது ஃபைவ் பை டூ முடிச்சிட்டோம், தென் ஃபைவ்க்கு வரலாம் ஓகேங்களா, ரேஞ்சில் ப்ளஸ் ஃபைவ் இது தானே மைனஸ் ஃபைவ் தான் போடக்கூடாது. தென் ஃபைவ் அப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைச்சது காஸ் ஃபைவ் ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் கிடைச்சது, சைன் ஃபைவோட வேல்யூ ஜீரோ காஸ் ஃபைவோட வேல்யூ நமக்கு மைனஸ் ஒன் கிடைச்சது, அப்போ மைனஸ் ஒன் அப்போ நமக்கு என்ன ஆகும் டூ என் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் கிடைச்சிது ஓகேங்களா. இது முடிச்சது அடுத்த ரேஞ்சுக்கு வரலாம் நமக்கு, அது அடுத்த கோடன்ட் வரலாம் மைனஸ் ஃபைவ் பை டூ அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, மைனஸ் ஃபைவ் பை டூ அப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சது நமக்கு மைனஸ் ஐ கிடைச்சிது ஜெட்டுக்கான வேல்யூ. தென் இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் டூ என் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை டூ ஓகேங்களா. ஸோ தெளிவாக ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ நமக்கு என்னது ஒவ்வொரு ஓ அதோட நமக்கு அதோட ரேஞ்சில் ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கு ஒரு வேல்யூ, ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஜீரோ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது ஒன் கிடைச்சிது, ஃபைவ் பி டூ அப்ளை பண்ணும்போது ஐ கிடைச்சிது, ஃபைவ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் கிடைச்சிது, மைனஸ் ஃபைவ் பி டூ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது மைனஸ் ஐ கிடைச்சிருக்குது ஓகேங்களா. ரைட், இப்போது அதுக்கடுத்து அதோடய யூலர் ஃபார்ம் என்னங்கிறது கையோட பார்த்துடலாமே. ஜஸ்ட் ரெண்டு லைன் தான் யூலர் ஃபார்ம்ங்கிறது நமக்கு நத்திங் பட் அதோடய பவரை கொண்டு வந்து டேம்ஸ் எழுதுறது தான் ஓகேங்களா. யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகேங்களா, யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ யூலர்ஸ் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் நார்மலாக நமக்கு என்னது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை வந்துட்டு இப்போ நம்ம போலார் ஃபார்ம் எப்படி எழுதுறோம் நமக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா நம்ம ரேஞ்ச் சேர்த்து எழுதும்போது ஆர் ரெண்டு ஃபார்ம் எழுதுவோம் நமக்கு ஓகேங்களா. தென்னோட அதோட நார்மல் நமக்கு என்னது கோஆர்டினேட்ஸ் அதோட எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்ஸ் மட்டும் எழுதும்போது நமக்கு எக்ஸ்ஒயோட கோஆர்டினேட்ஸ் மட்டும் எழுதும்போது அதோட ஆயத்தொலைகள் அதோட கோஆர்டினேட்ஸ் மட்டும் எழுதும்போது இதை யூலர் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா நமக்கு அது ஜெட்டில் வந்துட்டு நமக்கு இசட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு போடுவோம் நமக்கு. இது நமக்கு என்னது அதோட கோஆர்டினேட் ஃபார்ம் தான், போலார் ஃபார்மும் போது ஆறு மல்டிப்ளை கம்பல்சரி வந்தாகணும் ஓகேங்களா. தென் இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னாக்கா இதில் யூலர்ஸ் ஃபார்ம் எப்படி மென்ஷன் பண்ணலாம்னாக்கா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை வந்துட்டு இ பவர் ஆஃப் ஐ தீட்டா யூலர் ஃபார்மில் எழுதிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. இ பவர் ஆஃப் ஐ தீட்டா நீங்கள் எழுதிக்கலாம் சிம்பிளாக காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை நமக்கு இதில் பவர் என்ன வந்தாலும் சரி நமக்கு இ பவர் ஆஃப் ஒன் ஒன் தீட்டா டூ தீட்டான்னு டூ தீட்டா கொடுக்கலாம், என் தீட்டா வரைக்கும் நமக்கு இ பவர் ஆஃப் ஐ என் தீட்டான்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. ரைட், ஸோ திஸ் இஸ் த யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகேங்களா. ஸோ அப்போது இசட் இஸ் ஈக்குவல் அப்போ நம்ம நார்மலாக போலார் ஃபார்ம் எடுத்து நமக்கு அது போலார் இன் யூலர்ஸ் ஃபார்ம் எழுதிக்கலாம். இப்போது போலார் ஃபார்ம் எழுதி நமக்கு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எழுதுவோம் நமக்கு, இதுதான் போலார் ஃபார்ம் நமக்கு சிம்பிள் அவ்வளோதான். ஆர் இன்ட்டு இ பவர் ஆஃப் ஐ தீட்டா இதுதான் யூலர்ஸ் ஃபார்ம் நமக்கு, போலாரை யூலர்ஸ் ஃபார்ம் எழுதியிருக்கோம். ஓ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஐ சைன் தீட்டா தான் நமக்கு என்னது இ பவர் ஆஃப் ஐ தீட்டா, இப்போ ஒரு ஆர் இன்ட்டு இ பவர் ஆஃப் ஐ தீட்டான்னு எழுதிக்கலாம் சிம்பிள். இதுதான் நமக்கு அது போலார் நமக்கு இது என்ன தெரியும் போலாரை வந்து யூலர்ஸ் ஃபார்ம் எழுதின ஃபார்ம் நமக்கு இதுதான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு தெளிவாக ஞாபகப்படுத்திக்கிறேன், கொஞ்சம் லாங் வீடியோ தான், அது மட்டும் இல்லாமல் நடுவில் நடுவில் நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னோம் அதை நமக்கு அதை அதை வந்து நமக்கு எப்படி சொல்கிறது இப்போ எப்படி சொல்கிறது நமக்கா சிஸ்டம் ஓரியன்டாக நமக்கு நிறைய ப்ராக்டிகல்ஸோ அதில் கலரிங்ஸ்லாம் கொடுத்து பார்க்க முடியும், நான் மேனுவலாக தான் எல்லாமே டயக்ராம் வரைஞ்சி காமிச்சேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நமக்கு என்னது ஒரு ஆர்கன் பிளேயிலிருந்து எப்படி போலார் ஃபார்மை தெரிவிக்கிறதுன்னு பார்த்தோம் நமக்கு ஓகேங்களா. அந்த போலார் ஃபார்மை வந்துட்டு அதோட ஆர்குமெண்ட் ஃபார்ம் எப்படி எழுத எப்படி எழுதலாங்கிறத பார்த்தோம் ஓகேங்களா. தென் அதில் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் நமக்கு அதாவது யூனிட் ஃபஸ்ட் யூனிட் ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நமக்கு அதோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட்
பிரின்சிபல் ஆகுமெண்ட்லேருந்து நமக்கு என்னது நார்மல் ஆகுமெண்ட் ஃபார்ம் என்ன படிக்கணும், ஒரு டூ என் பையை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, டூ பைங்கிறது ஒரு கப்பி சர்க்கிள். அப்படிங்க பட்சம் நமக்கு அடுத்த சர்க்கிள் வரும்போது டோட்டல் சர்க்கிள் என் பைக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, அப்போ டூ என் பைக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, அந்த யூனிட் சர்க்கிள் வந்து டூ என் பைக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, தென் அப்புறம் என்ன பார்த்தோம், நமக்கு யூலர்ஸ் ஃபார்ம் பார்த்தோம். யூலர்ஸ் ஃபார்மை எப்படி போலாரில் எழுதுங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில். தேங்க்யூப்பா.